Good morning, everybody. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Over naalum kaalaila pre-market information unga kuda share pannikrom. Innikku eppadi market irukalam abindrathu nama paakalam. So velikalama mudinja America market appdi paathina adu vandu oru periya alavil sarivula sanjichirukkuradha paakrom. Dow Jones, S&P 500 ellame oru sadhavathukku mela irangirukkuradha nama paakrom. So indha irakkam abindrathu vandu global market layum transform aaguma innikku abindrathu nama paakalam. இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸ் பார்க்கலாம். ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிக்காய், ஹேங்ஸாங், காஸ்பி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டவுன்லையும், ஷங்காய், தாய்வான் மார்க்கெட் ஓரளவுக்கு அப்லையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ ஏசியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ மிக்ஸ்ட் பேக். ஸோ அதனால இது வந்து இன்னைக்கு அமெரிக்கன் மார்க்கெட் அப்படின்றது லேபர் டே, அதனால ஹாலிடே அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் இருக்குது. அதனால அந்த தாக்கம் அப்படின்றது இப்போ இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கலாம். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அப்போ எப்படி இப்போ வியாபாரம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபிளாட் டு நெகட்டிவ். ஓகே, ஒரு 30-40 பாயிண்ட் அப்படின்றது ஒரு ரேஞ்சில் நெகட்டிவ்ல இருந்தாலும் கூட அந்த 30-40 பாயிண்ட் இஸ் நத்திங் வென் கம்ஸ் டு ஓப்பனிங் அவர் மார்க்கெட் இல்லையா. அப்போ வந்து அது அதை அப்சார்ப் பண்ணி மேலே கூட நகர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கூட நம்ம அதை டெக்னிக்கலாக தான் எங்கே என்ட்ரி பண்ணுன்றதை ஹேண்டில் பண்ணும், பிளைண்டாக பண்ணக்கூடாது. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எங்கே இருக்கு, க்ளோஸான ரேஞ்சில் இருக்குது. 17,400 சப்போர்ட்டாக இருக்குது, மேலே 17,700 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 300 புள்ளிகளுக்கு இடையே இப்போது அது வந்து மேலும் கீழே இடிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம். 400 மீண்டும் உடைத்தால் இறக்கங்கள் கணிசமான அளவு இருக்கும்ன்றத ஒரு எச்சரிக்கையாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டா, மற்ற மேக்ரோ ஃபேக்டர்ஸ்ன்றது பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஜாப் டேட்டா. யூஎஸ் ஜாப் டேட்டா எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கியமான விஷயம், 3.7%. இது வந்து சாதாரணமாக சொல்லும் போது வேலை வெட்டம் கூடி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முந்தைய மாத கணக்கில் எடுத்துக்கொண்டு ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஆனால் எஸ்டிமேட்டை விட அப்படின்னு பார்க்கும்போது குறைவாக இருந்தது அப்படின்றது வரக்கூடிய தகவல் என்பது ஒரு சாதகமான அம்சம். அதனால இந்த யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து நம்ம வந்து மோசம்னு சொல்ல முடியல, கொண்டாடவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு டேட்டாவும் இருப்பதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்து பாண்ட் ஈல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா 3.2%. ஏற்கனவே அது 3 தாண்டவே சிரமம் சொன்னோம், பங்கு சந்தைக்கு அது கொஞ்சம் எதிரானது அப்படின்னு சொன்னோம். அது தொடர்ந்து அந்த 3.2% என்ற அளவிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நாட் அ குட் சைன். அடுத்து ஏங்க நாட் குட் சைன் அப்படின்னு சொன்னால், வட்டி விகிதத்தை வந்து வலிமையாக உயர்த்துவதற்கான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதா இதை காட்டுகிறது. அது பங்கு சந்தையோட வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கலாம். டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றதும் $110 தொட்டாச்சு. ஸோ 105 இருந்தது படிப்படியாக நகர்ந்து இப்போ 110 வந்தாச்சு. திஸ் இஸ் ஆல்சோ நாட் அ குட் சைன் ஃபார் அவர் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ பங்கு சந்தைக்கு இது கொஞ்சம் எதிரான ஒரு நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. பிரண்ட் க்ரூட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்போ $95 வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒபேக் பிளஸ் இந்த கூட்டத்தினுடைய முடிவில் அவங்க உற்பத்தியை குறைப்பாங்களா அப்படின்ற செய்தி இன்னைக்கு ஊர்ஜிஜமாயிடும். அப்படி குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறைத்தல் என்பது என்னாகும், இங்கே டிமாண்டை கூட்டி பிரண்ட் க்ரூட விலையை திரும்ப பெரிய அளவில் ஏற்றுறதுக்கான வழிவகுக்கலாம். அப்போ கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களா இந்த முடிவுகள் இன்னைக்கு தெரிய வரும், பொறுத்திருந்தா நம்ம பார்க்க வேண்டும். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து செல்லர்ஸ் தான். இப்போ செப்டம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் 2,299 விற்றிருக்கிறார்கள். டிஐஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு சுமாராக பை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எஃப்ஐஸ்னுடைய ஓவரால் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி செல் சைட் ஒன்லி. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 கேண்டிலுமே லாஸ்ட் கேண்டில்னா வகைரா ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இது ஒரு நியூட்ரல் கேண்டில், பையர் செல்லர் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இப்போ இருந்துட்டு பார்க்குறோம். இதில் ப்ராடாகவும் பார்த்தீங்கன்னாலும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு 300 புள்ளிகளுக்கு இடையே இப்போ சுற்றுது. அதை உடைச்சாலும் இன்னொரு 200-290 புள்ளியில் மேலே போனாலும் தடுக்கப்படும், கீழே வந்தாலும் மேல் நோக்கி திரும்புவதற்கான ஒரு முயற்சியில் இருக்குது. ஆக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறுகிய எல்லை என்பதை நம்ம என்ன சொல்லணும், ரேஞ்ச் 1 அப்படின்னு சொல்லணும், உடைச்சா ரேஞ்ச் 2. அந்த மாதிரி ஒரு 2 ரேஞ்ச் இருக்கிற இடத்துல இப்போது சந்தை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்பின்னிங் டாப் ஆல்வேஸ் சேஸ் அபவுட் அன்சர்டன்டி. அதனால சந்தை எந்த பக்கம் உடைக்குமோ அந்த பக்கம் வலிமையாக நகரலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இருந்தாலும் உடனே வலிமை கிடையாது, ஏன்னா அடுத்த ஒரு லேயரில் சப்போர்ட்டும் அடுத்த மேலே ஒரு லேயரில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சு. நியூ பேட்ச் ஸ்டார்டட், 1 மந்த் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் தி ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் அண்ட் பிரெட் வினர் அப்படின்றத ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறவங்களுக்கும்,
அடுத்து மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் போன பேட்ச் இப்போதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ மண்டே நைட்டா ஸ்டார்ட் ஆகுது. 5:09 ஸோ 8 to 9:30 ஒரு செகண்ட் இன்கம் எப்படி நீங்க தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னுக்கான ஒரு முழுமையான பயிற்சி வகுப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ற மாதிரியானது, டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், எஃப்எண்டோ மாதிரி கம்ப்ளீட்டா கவர் பண்ணி ஒரு ப்ராட் நாலேஜோட இந்த இதுல வெளியில வரணும். கூடவே நீங்க ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ணி உங்களை ஃபினான்ஷியல் கோலை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. கோர்ஸ் எவ்ரிடே நம்ம வந்து நிப்டி ட்ரேடிங் லெவலையும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் லிமிடெட் ரிஸ்கை பேஸ் பண்ணி பணம் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.